ஆந்திர அமைச்சராக இருந்துட்டு இருக்க நடிகை ரோஜாவின் மகள் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு காலங்கள்ல காலங்களில் முன்னணி நடிகையா வளம் வந்தவங்க தான் நடிகை ரோஜா தெலுங்கு தமிழ் அப்படின்னு பல மொழிகளை நடிச்சிருக்காங்க இவர் இயக்குனர் ஆர் கே செல்வமணியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இந்த தான் ரோஜாவின் மகள் அன்சு மாளிகா விரைவில் நாயகியா அறிமுகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்காவில் இருக்க பிரபல கல்லூரி ஒன்றில் நடிப்பு இயக்கம் குறித்து படிச்சுட்டு வரதாகவும் அது ரிலேட்டடா பயிற்சி பெற்று வருவதாகவும் தகவல் இருக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் இப்ப உடல் எடியை முழுவதுமா குறைச்சி வெளியிட்டிருக்க ஒரு போட்டோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ்ல போடா போடி படம் மூலமா நாயக தான் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி மிகவும் போல்டான ரோல்களை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு இருக்காங்க ஆரம்பத்துல குண்டான தோற்றத்துல இருந்த இவங்க இப்ப உடலடியை முழுவதுமா குறைச்சு ரொம்பவே ஸ்லிம் ஆகியிருக்காங்க இவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பச்சை நிற உடையில வந்து இவங்க வெளியிட்டு இருக்க போட்டோஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டிருக்கு இருக்கு அதோட மாற்றம் எப்போது வேண்டுமான யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் யாராவது உங்ககிட்ட வந்து இது முடியும் அது முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க நீங்கள் தான் உங்களுக்கு சிறந்த போட்டியாளர் அப்படின்னு அந்த புகைப்படத்துக்கு கேப்ஷனும் சொல்லிருக்காங்க வரலட்சுமி கன்னட திரையுலகில் ரொம்பவே பிரபலமான நடிகர் தான் சிரஞ்சீவி சர்ஜா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக இவர் நடிகை மேக்னா ராஜை வந்து காதலிச்சு திருமணம் போது ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த மேக்னா கன்னட திரையுலகை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமா பிரபலங்களே இவருடைய மரணம் அதிர்ச்சியில ஆழ்த்திச்சு இந்நிலையில் மேன்கா ராஜுக்கு கடந்த ஆண்டு அழகி ஆண் குழந்தை பிறந்துச்சு எப்போதும் குழந்தையுடன் அதிக நேரம் செலவழிக்கும் மேக்னா சமூக வலைதளங்கள குழந்தையுடைய புகைப்படத்தை பதிவிட்டு வராங்க இந்த நிலையில நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துக்கிட்ட நடிகை மேக்னா ராஜிடம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்ப வந்து நீங்க செகண்ட் திருமணம் வந்து பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா என்னோட கணவர் இறந்த பின்பு என்கிட்ட வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்கிறாங்க என்னோட குழந்தை வளர்ப்பது அவங்களோட எதிர்காலம் பத்தி தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் வந்து சிரஞ்சீவி சர்ஜாவனோட நினைவுலே வந்து வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னோட கணவர் எப்பவுமே என்கிட்ட ஒன்னு சொல்வாரு அப்படி என்ன சொல்வாருன்னு சொல்லிருக்காங்கன்னா யாரு என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா இறுதியில நீ எடுக்கிற முடிவு தான் வந்து இறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுடைய இரண்டாவது திருமணம் பத்தி அவங்க இன்னும் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வரும் நாட்கள்ல அவங்களோட மனசு என்ன சொல்லும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது திருமண விவகாரத்துல அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு சிரஞ்சீவி அவங்களோட துணியா எப்பவுமே இருப்பாரு ஒரு நம்பிக்கையாகவும் இருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க நடிகர் தனுஷ் நடிப்புல கடந்த வாரம் வெளியான படம் தான் திருச்சிற்றபல படம் இந்த படம் ரொம்பவே ஹிட் ஆகியிருக்கு இளைஞர்களை அதிக அளவு ஈர்த்திருக்க இந்த வரைக்கும் ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கா தகவல் வெளியாயிருக்கு நடிச்ச ரோல் தான் வந்து ரொம்பவே வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த ரோல் தான் ஷோப்னா அந்த ஷோப்னா ரோல் தான் ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில முதல்ல நித்யா மேனன் ரோல்ல நடிகை நயன்தாரா தான் வந்து நடிக்க பேசியிருந்ததாகவும் ஆனா அவங்க கால்ஷீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட்டான ால்தான் அந்த ரோல நித்யா வந்து நடிச்சதாவும் சொல்லப்படுது ஒருவேளை இந்த சோபனா ரோல வந்து நயன்தாரா நடிச்சிருந்தா எப்படி செக்ஷன்ல சொல்லுங்க